உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். 2024-2025 ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர் என்ற ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது. மற்ற சமூகங்கள் உழவர்களையும் உழைப்பார்களையும் சமூக நிலையில் கடைசி இடத்தில் வைத்திருக்கும் போது நம் தமிழ் சமூகம் உழவர்களை உச்சத்தில் வைத்து உச்சி முகுந்ததையும் உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோராக போற்றியதையும் நம் தமிழ் இலக்கியங்கள் தெல்லென காட்டுகின்றன. இதனை ஒட்டியே இந்த அரசும் உழவர்களை உச்சத்தில் வைத்து வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையினை தயார் செய்து சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. உழவர்கள் வாழ்வும் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்கி இத்துறையின் 2024-2025 ஆண்டிற்கென தனி வேளாண் நிதி அறிக்கை இம்மாமிடத்திலே அளிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். முதல் முறையாக ஒன்றை உருவாக்குவது கடினம், அதை வளர்ந்திட செய்வது எளிது, பாதை அமைப்பது கடினம், பயணம் செய்வது எளிது. நாங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத வேளாண்மை நிதியில் அறிக்கையை உருவாக்கி அளித்து எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளாண் நிதி அறிக்கையானது உழவர்தம் வாழ்க்கையை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் என்று உறுதியாக நம்புகிறேன். மேலி பிடிக்கும் கை, வேல் வேந்த நோக்கும் கை, ஆழி தரித்து அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீரூழி காக்கும் கை, காராளர் கை, ஏறுபிடித்து உழவு செய்யும் உழவரின் கைகளே மக்களின் பசிப்பினியை போக்கி நீரூழி வாழ வைக்கும் கைகள் என்று கம்பர் உழவுத்துறையை மிகவும் உயர்த்தி திருக்கை வழக்கம் என்ற நூலில் சிறப்பிக்கிறார். முழு முதல் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தில் வேளாண்மை பற்றியும் அதன் நுட்பங்கள் பற்றியும் விளக்கியுள்ளார் இளங்கோடிகள். மன்னராட்சியும் மக்கள் பண்பாடு நிலைக்குமாயின் அந்நாடு வேளாண்மை சிறப்புற விளங்க வேண்டும். மன்னனும் மக்களும் உழவர்களை எதிர்நோக்கி வாழ்கிறார்கள் என்பதனை இறப்போர் சுற்றமும் புறப்போர் கொற்றமும் உழவிடை விளைப்போர் சிலப்பதிகாரம் நாடு காண்கதை 150 என்று குறிப்பிடுகிறார். இதைத்தான் அமெரிக்காவின் முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களும் மனிதன் ஆற்றக்கூடிய தொழில்களிலேயே மிகவும் நலமிக்கதும் பயனுள்ளதும் உன்னதுமான தொழில் வேளாண்மையாகும், அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் ஹெல்த்ஃபுல், மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் மோஸ்ட் நோபல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேன் என்று வழிமொழிகிறார். அல்லும் பகலும் அயராது உழைத்து உலகோரின் அச்சாணியாக திகழும் மேன்மையுடைய வேளாண் பெருங்குடி மக்களை போற்றும் விதமாக வேளாண்மை கடந்து வந்த பாதைகளை மாமல்லத்தில் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது வரலாற்று ஆவணங்களில் விலங்குகளை வேட்டையாடுதல், கால்நடைகள் வளர்த்தல் ஆகியவற்றை கற்கால மனிதர்கள் மேற்கொண்டதற்கான தகவலோடு மெய்திரி வகையின் எண் வகை உணவில் செய்தியும் வரையார் என்று தொல்காப்பியர் கூறியதிலிருந்து நெல், புல்லரசி, காடைக்கண்ணி, உளுந்து, அவரை போன்றவற்றை பயிரிட்டுள்ளதற்கான ஆதாரங்கள் ஆய்வாளர்களின் ஆய்வு குறிப்புகளிலிருந்து காண முடிகின்றது. பின்னர் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் பயிர் வளர்ப்பு தொடர்பான நுணுக்கங்கள் பெறப்பட்டு உள்ளதையும் அறிய முடிகின்றது. மேலும் நம் முன்னோர்கள் பயிர் செய்வதும் உணவு உண்பதும் என்று மேலோட்டமான வாழ்வு வாழாது ஒவ்வொரு செயலுக்கும் முக்கியத்துவம் அளித்து ஒவ்வொன்றையும் நுணுகி ஆராய்ந்து நுட்பமாக கண்டறிந்து தங்களுடைய வேளாண் அறிவை வளர்த்து கொண்டிருப்பதை சங்க இலக்கியங்கள் மூலம் மிக எளிதாக நாம் உணரலாம். உணவு உற்பத்தியின் உன்னதத்தை உலக புகழ்பெற்ற பசுமை புரட்சி விஞ்ஞானி பாரதரத்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் எதிர்காலம் தானியங்களை அதிகம் கொண்ட நாடுகளுக்கு உரியதே தவிர துப்பாக்கிகளை அதிகம் கொண்ட நாடுகளுக்கு அல்ல என்று தெரிவித்துள்ளார். வேளாண் பெருங்குடி மக்கள் தங்களை உழைப்பிற்கேற்ற பலன்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேளாண்மையை வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக மாற்றி உழவர்களின் நலனை பெணிகாக்க நேச கரத்துடன் பல உன்னத திட்டங்களை வழங்கி நடைமுறைப்படுத்தி வருபவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
வேளாண்மை துறையை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்து வேளாண் உற்பத்தியுடன் நின்றுவிடாமல் உழவர் பெருமக்களின் நலனிற்கு முக்கியத்துவம் அளித்து வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் வேளாண் தொழிலில் சவால்களை எதிர்கொண்டு வரும் விதம் வேளாண்மை தற்போதுள்ள சவால்களை சாதனைகளாக மாற்றி அதன் மூலம் விவசாயிகளின் நலனை பேணி காத்திட பல அரிய திட்டங்கள் வேளாண்மை உழவுநலத்துறையால் கடந்த 3 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வேளாண்மைக்கான தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாக 2020-21 152 லட்சம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 2022-23 ஆம் ஆண்டில் 155 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. அரசால் செயல்படுத்தப்பட்ட சீர்மிகு திட்டங்களால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் ஊக்கத்துடன் செய்திட்ட சாகுபடியால் 2022-23 ஆம் ஆண்டில் 116,91,000 மெட்ரிக் டன்னாக உணவு தானிய உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் இருந்து கிடப்பில் இருந்த பாசன மின் இணைப்பிற்கான விண்ணப்பங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 150,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டிலும் 50,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் தொழிலை மேற்கொள்ள இளைஞர்களும் ஆர்வம் ஏற்படுத்துவது மிகவும் அவசியம். இளைஞர்தான் எந்த ஒரு நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாவார். வேளாண் சார்ந்த தொழில்களின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் என்பதால் 2021-22 ஆம் ஆண்டு முதல் 268 வேளாண் பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட்டு தலா 1 லட்சம் மானியம் வழங்கப்பட்டு அக்ரி கிளினிக் உள்ளிட்ட வேளாண் சார்ந்த தொழில்களை தொடங்கி நடத்தி வேளாண்மைக்கு வலு சேர்த்து வருகின்றனர். வேளாண் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்திட நம்முடைய அரசு பல்வேறு சீரிய முயற்சிகளை எடுத்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் சன்னரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 107 ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 82 ரூபாயும் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டு விவசாயிகளிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு 45 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. பயிர் வகைகள் கொப்பரை தேங்காய் ஆகியவையும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதால் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படுகின்றனர். கடந்த ஆண்டு கரும்பிற்கு 1 மெட்ரிக் டன்னிற்கு ஊக்கத்தொகையாக 195 ரூபாய் வீதம் 260 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்திட ஏதுவாக உழவர் சந்தைகள் மின்னணு சந்தைகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகியவை செயல்படுகின்றன. இதனால் வேளாண் பெருங்குடி மக்களின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் மேன்மேலும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிர் சாகுபடியில் இடுபொருளுக்கான செலவினத்தை விட வேளாண் பணிகளுக்கான ஊதியம் தற்போது அதிகமாக உள்ளது. இதனை எதிர்கொள்ள வேளாண் பணிகளுக்கு தேவையான அனைத்து வகையான வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் மூலமாக வேளாண் இயந்திரங்களை விவசாயிகளுக்கு வாடகைக்கு பெற்று பயனடையும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்திட ஏதுவாக இந்த அரசு புதிய குளிரிடப்பட்ட கிடங்குகள் தானிய சேமிப்பு கிடங்குகள் உலர் களங்கள் உள்ளிட்ட வசதிகளை அமைத்து கொடுக்கும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகளில் அளிக்கப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கை ஒரு பார்வை. கடந்த 3 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் சரிவர செயல்படுத்தப்பட்டு எதிர்பார்த்த பலன்களை தந்துள்ளன. நீண்டகால திட்டங்களுக்கான பணிகள் தகுந்த மேற்பார்வையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வேளாண் உழவு நலத்துறை திட்டங்களோடு உழவு நலன் தொடர்புடைய பிற துறை திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த 3 ஆண்டுகளில் 7,705 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு இதுவரை 23,237 ஏக்கர் பரப்பளவில் வேளாண் பயிர்களும் 3,587 ஏக்கர் பரப்பளவில் பழக்கன்றுகளும் பழமரக்கன்றுகளும் மரங்கள் ஆகிய முதலியவை நடப்பட்டு தரிசு நிலங்கள் நிரந்தர சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 1,202 ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் நிறுவப்பட்டுள்ளதுடன் 1,564 பண்ணை குட்டைகளும் அமைக்கப்பட்டு பாசன பரப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 4,773 குளங்கள் ஊரணிகள் வரத்து கால்வாய்கள் எல்லாம் இத்திட்டத்தின் மூலம் தூர்வாரப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன. எளிவரையும் ஏற்றமடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆதி திராவிடன் பழங்குடியின சிறு குறு விவசாயிகளுக்கு
வேளாண் இயந்திரங்கள், பசுமை குடில், ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்ற உயர் மதிப்பு திட்டங்களுக்கு 20% கூடுதல் மானியம் வழங்கும் திட்டம் 2022-23 அறிவிக்கப்பட்டது. இத்திட்டம் மிகுந்த வரவேற்பினை பெற்றதால் 2023-24 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட 17 கோடி ரூபாயை விட கூடுதலாக 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 4980 ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளை தூர்வாரியும் புனரமைத்தும் சீரமைத்து புதிய நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உரு ஏற்படுத்தி மழை நீரை வீணாக்காமல் சேமித்து நிலத்தடி நீரை செறிவூட்டியதால் நுண்ணீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்களை பரவலாக்கி பாசன நீரின் பயன்பாட்டை அதிகரித்ததால் 2020-21 ஆம் ஆண்டில் 89,06,000 ஏக்கராக இருந்த பாசன பெற்ற பயிர் பரப்பு 2022-23 ஆம் ஆண்டில் 95,39,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது. பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 3 ஆண்டுகளில் அளிக்கப்பட்ட வேளாண் நிதிய அறிக்கைகளானவை பாலன், மீலி, மரவோன், திறவோன் போன்று தவழ்ந்து நடந்து ஓடி விளையாடி நம்மை மகிழ்வித்தன. இந்த 4ஆம் வேளாண் நிதி அறிக்கையானது புத்தம்பு கொண்டு பொலிவுடன் கூடிய தாவி குதிக்கும் குழந்தையாக உள்ளது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3ஆம் நிதி அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அனைத்து அறிவிப்புகளுக்கும் அரசாணை வெளியிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் பயன்கள் அனைத்தும் தொடர்ந்து உணரப்படுகின்றன. மேலும் 2024-25 ஆம் ஆண்டிற்கு தகுந்த புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. உழவர் நலன். பருவநிலை மாற்றத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஆண்டுதோறும் நேரிட்டு பயிர் உற்பத்தியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் வெகுவாக பாதிக்கின்றன. இத்தகைய இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வாழ்த்திட 25 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையாக இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரையில் 4,436 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் விதைப்பு பொய்த்தல் இனத்தில் அறிவிக்க செய்யப்பட்ட சம்பா நெற்பயிருக்கு 2023-24 ஆம் ஆண்டுகளின் பயிர் இழப்பு ஏற்பட்ட அதே ஆண்டிலேயே இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 2022-23 ஆம் ஆண்டில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை மாண்டஸ் புயல், வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை பருவம் தவறி பெய்த மழை, வறட்சி கடந்த மார்ச் 2023 பெய்த ஆலங்கட்டி மழை ஆகிய இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு 380 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை, 450,000 விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. குறுவை பருவத்தில் ஏற்பட்ட மகசூல் இழப்பு, மிக்ஸாம் புயல், மக்காசோள பயிரில் ஏற்பட்ட மகசூல் இழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட 185,000 விவசாயிகளுக்கு 118,77 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கோடை மழை. தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை குறைவால் ஏற்பட்ட மகசூல் இழப்பு, தென் மாவட்டங்களில் 2023 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட பெருமழை போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு 208,20,00,000 ரூபாய் நிவாரண தொகை, 2,74,000 விவசாயிகளுக்கு விரைவில் வழங்கப்படும். மேட்டூர் அணையில் குறைந்த அளவே தண்ணீர் இருந்த போதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரிய நிகழ்வாக மேட்டூர் அணையிலிருந்து 3/2/2024 அன்று டெல்டா பாசனத்திற்காக 3 DMC தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டதால் பாதிக்கும் நிலையிலிருந்த சுமார் 25,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர் காப்பாற்றப்படுவதற்கு இப்போது பல்வேறு உழவர் நலன் குறித்த திட்டங்கள், வேளாண் இயந்திரங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தொழில்நுட்ப கருத்தரங்கள் கொண்ட மாபெரும் கண்காட்சிகள் சென்னையிலும் திருச்சியிலும் நடைபெற்றன. இவற்றில் மொத்தமாக 2 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளும் 150,000 மேற்பட்ட பொதுமக்களும் பார்வையிட்டு பங்கேற்று பயனடைந்தனர். சாதனைகள். இருபோக சாகுபடி பரப்பை இருமடங்காக்கும் முயற்சியில் 2022-23 ஆம் ஆண்டு
35,15,000 ஏக்கராகிறது. இருபோக சாகுபடி பரப்பு உயர்ந்துள்ளது. கரும்பு பயிரில் உயர் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து ஹெக்டேருக்கு 111 மெட்ரிக் டன் உற்பத்தி திறனுடன் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. நடப்பாண்டில் ஏற்பட்ட பல்வேறு இயற்கை இடர்பாடுகளுக்கு இடையிலும் 114,19,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டில் 127,00,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தியினை எட்டுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வழிகாட்டுதலின்படி கடந்த 3 ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சிறப்பு பிரதிநிதிகள், விவசாயிகள், விவசாய சங்கங்கள், கரும்பு விவசாயிகள் சங்கங்கள், விவசாய இடுபொருள் விற்பனையாளர் சங்கம், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், இயற்கை விவசாயிகள், தோட்டக்கலை விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், வேளாண் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவன பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், வேளாண் ஏற்றுமதியாளர்கள், முட்டை பால் உற்பத்தியாளர்கள், கடல்சார் மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்கள், வேளாண் வல்லுநர்கள் ஆகியோரின் கருத்துக்களை நேரடியாகவும் மனுக்கள் மின்னஞ்சல் மூலமாகவும் பெற்று அவர்கள் கருத்துக்களுக்கும் ஏற்ப 2024-25 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அளிக்கப்படுகிறது. வேளாண்மை துறை முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் CMMKMKS இந்த நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டத்தினை இப்பேரவையில் அறிவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். வேளாண்மைக்கு மண்டே ஆதாரம். பயிர் வளர்ச்சிக்கு அடிப்படை மண். பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கிடைக்கக்கூடிய வடிவில் அளிப்பதும் மண்தான். பயிர்களின் வளர்ச்சி மண்ணின் வளத்தை சார்ந்தே அமைகிறது. இதைத்தான் சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி அங்கு என்னும் குறுந்தொகை பாடல். மண் வளம் செழிப்பாக இருந்தால்தான் மரங்களில் பெரிய பலாப்பழங்கள் காய்த்து தொங்கின என்று கூறியுள்ளது. பண்டைய காலத்தில் காடுகளை தேவைக்கேற்ப அழித்து வேளாண்மை செய்த போது நாளளவில் உற்பத்தி குறைந்தது. அது மண் வளம் குன்றியதால் ஏற்பட்டதை உணர்ந்தே நம் மூத்த குடிகள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வேளாண்மை செய்தனர் என்பதை அறிய முடிகிறது. பின்னர் எதிரிடம் மூலம் மண் வளத்தை கூட்டலாம் என்பதை கவைக்கதிர் வரகின் அவைப்புறு வாக்கல் தாதரு மருகில் போதொடு பொதுவிலிய என்று புறநானூறு கூறுவதிலிருந்து அறியலாம். தற்போதுள்ள தொழில்முறை வேளாண்மையில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதாலும் மண்ணிலிருந்து சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது. இது தவிர உற்பத்தி அதிகரிப்பிற்கென அதிக அளவில் ரசாயன உரங்கள், களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள நுண்ணீர்கள் எண்ணிக்கை குறைந்து மண் வளமும் நலமும் குன்றியுள்ளன. நிலங்கள் பாழ்பட்டு அதிக அளவில் கலர் உவர் அமில நிலங்களாக மாறியுள்ளன. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் மல்லடான மண்ணைத்தான் நம் எதிர்கால தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்லும் எனும் நிலை ஏற்படும். வேதிப்பொருட்களின் எச்சமில்லாத வேளாண் விளைபொருட்களே நமக்கு நல்லுணவு அருமருந்து. நல்ல உணவே உடல் நலம் காக்கும். அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும் என்பதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண் வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கவும் காக்கும் விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். மண்ணில் கரிம கார்பன் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் சரி விகிதத்தில் இருந்தால் மட்டுமே நுண்ணுயிர்கள் பல்கி பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்துகள் எளிதாக கிடைக்கப்பெற்று மகசூல் அதிகரிக்கும். எனவே பசுந்தால் உர உபயோகத்தினை விவசாயிகளையே ஊக்குவித்து மண் வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டை இரவை பாசன பகுதியில் முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் 2,00,000 ஏக்கரில் பசுந்தால் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் தமிழ்நாட்டிலுள்ள 2,00,000 விவசாயிகள் பயனடைவர். தொல்லது விளைந்தன நிலம் வளம் கரப்பினும் விளையும் நிலத்திற்கு எரியிடாவிட்டால் வயல் விளைச்சலை மறுத்துவிடும் என்று புறநானூறு பகிர்கிறது. மேலிச் செல்வம் குறைந்து வரும்
நிலையில் மாட்டு சாணத்தோடு வேளாண் கழிவுகளை மக்கள் செய்து கிடைக்கும் மண்புழு உரம் முக்கியத்துவம் பெறுகிறது. மண்புழு உரம் பலமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துகிறது. எனவே மண்புழு உரம் தயாரித்து மண் வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கிட 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் அமைத்து தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிக்க ஏதுவாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண்ணின் வளம் குறித்து அறிந்து அதற்கேற்ப உரமிடுவதற்காக விவசாயிகள் தமிழ் மண் வளம் இணையதளம் வழியாக மண்வள அட்டைகளை பதிவிறக்கம் செய்து தாங்கள் தேர்வு செய்துள்ள பயிர்களுக்கேற்ப உர பரிந்துரைகளையும் பெற்று பயனடைந்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மண் பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டு சமச்சீர் உர பரிந்துரை ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். 2024-25 ஆண்டில் 2482 கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்ட கிராம பஞ்சாயத்துகளில் 2,00,000 விவசாயிகளின் நிலத்தில் மண் பரிசோதனை செய்து மண்வள அட்டையும் மண்வள மேம்பாட்டுக்கான பரிந்துரையும் வழங்கப்படும். இவ்வாறு ரசாயன உரங்களின் பயன்பாட்டினை குறைத்து மண்ணின் வளங்காக்க 6,27,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள நிலத்தில் மண் இறுகியும் காற்றோட்டம் இல்லாமலும் அமில நிலத்தில் நுண்ணுயிர் செயல்பாடுகள் குறைந்தும் பயிர் வளர்ச்சியும் மகசூலும் குறைந்தும் காணப்படுகிறது. இதனை சீர் செய்யும் பொருட்டு 37,500 ஏக்கர் கள நிலங்களை சீர்படுத்த 7,50,00,000 ரூபாயும் 37,500 ஏக்கர் அமில நிலங்களை சீர்படுத்த 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். திரவ உயிர் உரங்களை பயிர்களுக்கு வழங்குவதால் தழை மணி சாம்பல் துத்தநாக சத்துக்களை எளிதில் அளித்து ரசாயன உர செலவை குறைத்து சராசரியாக 10-20% கூடுதல் வருவாயை பெற முடியும். இதற்கென 2,00,000 விவசாயிகளுக்கு 10,00,000 ஏக்கரில் இடுவதற்காக 5,00,000 லிட்டர் உயிர் உரங்கள் 7,50,00,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். தமிழ்நாட்டின் முக்கிய வேளாண் பயிரான நெற்பயிரில் ஒவ்வொரு நாளும் வேளாண் விரிவாக்க பணியாளர்களால் விவசாயிகளும் இணைந்து வயல் சூழல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை தீமை செய்யும் பூச்சிகள் நீர் மேலாண்மை முறைகள் மண்ணின் வளம் பயிர்களின் வளர்ச்சி நிலைகள் சுற்றுச்சூழல் போன்றவற்றின் அடிப்படையில் பூச்சி மேலாண்மை செய்வது குறித்து விவசாயிகளுக்கு உரிய அறிவுரைகளும் பரிந்துரைகளும் வழங்கப்படும். இதனால் பயிர் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டு ரசாயனங்கள் பயன்பாடு பெருமளவு குறைக்கப்படும், மண்ணளம் காக்கப்படும். அசாடிராக்டின் மூலப்பொருட்களை கொண்டு கொண்ட வேம்பிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாமல் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வல்லவை. வேப்பிலை பசுந்தழை உரமாகவும் பயன்படுகிறது. வேம்பினை பரவலாக்கம் செய்திடும் வகையில் 10,00,000 வேப்ப மர கண்டுகள் வேளாண் காடுகள் திட்டத்தில் இலவசமாக விநியோகிக்கப்படும். இதற்கென 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இயற்கையிலேயே உயிரி பூச்சிக்கொல்லி மண் பண்புகளுடைய ஆடாத்தொடா நொச்சி போன்ற தாவர வகைகளின் 50,00,000 செடிகளை தரிசு நிலங்களில் வயல் வரப்புகளிலும் தடவு செய்து பரவலாக்கம் செய்திட 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பழங்காலத்தில் நம் தமிழர்கள் நல்ல உணவு பழக்க வழக்கத்தினாலேயே நல்வாழ்வு வாழ்ந்தனர். இதனை ஊக்குவிக்கும் விதமாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த வல்ல சீவன் சம்பா போன்ற மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் 2024-25 ஆண்டில் 1,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யும் வகையில் விதை விநியோகம் செய்யப்படும். நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களான 60 குருவை, பூங்கார், தூயமல்லி, சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, சீவன் சம்பா, கருப்பு கவனி போன்றவற்றின் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் 2023-24 ஆண்டில் 20,979 விவசாயிகள் பாரம்பரிய நெல் ரகங்களை 12,400 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்து பயனடைந்தனர். 2024-25 ஆண்டில் மாநில அரசு விதைப்பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யும் வகையில் 200 மெட்ரிக் டன் விதைகள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும். இதற்கென 50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின்கள் ஆகிய அதிகம் உள்ள பாரம்பரிய
சிறுதானியங்கள், பயிறு வகைகள், இரத்தத்தில் சர்க்கரை அளவினை கட்டுக்குள் வைத்திருக்கவும், உடல் எடையை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்கின்றன. எனவே சேலம், கரூர் மாவட்டங்களின் தலைவிரச்சான் சோளம், வெள்ளை சோளம், இருங்கு சோளம், செஞ்சோளமும், தூத்துக்குடி மாவட்டத்தில் காக்கா சோளமும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் வெண்சுருட்டை கேழ்வரகு, கருஞ்சுருட்டை கேழ்வரகு, கறிக்கட்டை கேழ்வரகு, பூவாடன் கேழ்வரகு, குருவிக்காரன் கம்பு, காட்டுக்கம்பு, தட்டை வரகை, பெரும் சாமை, சாடை சாமை, சிட்டன் சாமை, கருஞ்சிட்டன் சாமை, நாட்டுத்துவரை, மலைத்துவரை ஆகியவற்றையும், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் நாட்டு உளுந்து, கொடி உளுந்து ஆகிய ரகங்களின் விதைகளையும் கண்டறிந்து சேகரித்து அரசு மாநில விதை பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு பாரம்பரிய ரகங்கள் பாதுகாக்கப்படும். இவை புதிய ரகங்களை உருவாக்கிடவும், பயன்பாட்டில் உள்ள ரகங்களை மேம்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படும். உயிர்ம வேளாண்மைக்கான திட்டங்கள், சான்றளிப்பு முறைகள், நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு, இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பிற்கான பயிற்சிகள், உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வட்டாரத்துக்கு ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை உருவாக்கப்பட்டு இதர விவசாயிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படும். இதற்கான 38 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 2023-24 ஆண்டில் 36 மாவட்டங்களில் 35,815 ஏக்கர் பரப்பில் உருவாக்கப்பட்ட 725 உயிர்ம வேளாண் தொகுப்புகளுக்கு 2ஆம் ஆண்டிற்கான ஆதரவு வழங்கிட 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முழுமையான உயிர்ம வேளாண் சான்றுடன் கூடிய உயிர்ம வேளாண்மை உறுதி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு விதைப்பு முதல் நேரடி சந்தைப்படுத்த வரை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கூடுதல் லாபம் பெற்றிட வழிவகை செய்யப்படும். உயிர்ம வேளாண்மைக்கு இன்றியமையாத பஞ்சகவியம், ஜீவாமிர்தம், மண்புழு உரம், அமிர்த கரைசல், மீன் அமிலம் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்ய ஆர்வமுள்ள 100 குழுக்களுக்கு இயற்கை இடுபொருள் தயாரித்தல் மையம் அமைத்து ஊக்குவிக்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை போர்வை இயக்கத்தில் 24,85,00,000 ரூபாய் செலவினத்தில் 1,96,00,000 மரக்கன்றுகள், 72,597 விவசாயிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டன. விவசாய நிலங்களில் வளர்க்கப்படும் வேளாண் காடுகள் நிரந்தர பசுமை போர்வையினை உருவாக்குவதோடு லாபம் தரும் பண்ணை தொழிலாகவும் விளங்குகின்றன. 2024-25 ஆண்டில் தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்தலவும், மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் நாற்றாங்கல்களை வலுப்படுத்துவதற்காகவும், சிறிய பெரிய உயர் தொழில்நுட்ப நாற்றாங்கல் அமைப்பதற்கு வேளாண்காடுகள் திட்டத்தில் 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினால் விவசாயிகள் பயிர் சாகுபடியுடன் கறவை மாடுகள், ஆடுகள் வளர்த்தல், பழமரங்கள், தேனி வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற வேளாண் சார்ந்த பணிகளையும் மேற்கொண்டு தற்சார்புடன் கூடிய வாழ்வாதார முன்னேற்றத்தினை அடைய முடியும். கடந்த 3 ஆண்டுகளில் 40,888 ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்புகள் 142 கோடி ரூபாய் மானியத்தில் அமைக்கப்பட்டு 40,888 விவசாயிகள் பயனடைந்து அவர்களது வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. 2024-25 ஆண்டில் 14,000 ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகள் அமைத்திட 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் சுமார் 60,62,000 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, தோட்டக்கலை பயிர்கள் ஆகியவை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் சிறு குறு விவசாயிகளால் சாகுபடி செய்யப்படும் இந்நிலங்கள் ஊட்டச்சத்து குறைபாடும் குறைந்த நீர்பிடிப்பு திறனும் கொண்டதாக உள்ளதால் நிலத்தடி நீர் குறைந்து பயிர் உற்பத்தி திறனும் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இம்மானாவை நிலங்களில் விவசாயிகள் லாபகரமான பயிர் சாகுபடி மேற்கொள்வதற்கு ஏதுவாக உழவு மேற்கொள்ளவும், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிரிட விதைகளும் வழங்கப்படும். 2024-25 ஆம் ஆண்டில் 3,00,000 ஏக்கர் திட்டத்தை செயல்படுத்த 36 கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.